புலால் உணவு உண்ணும் மனிதனுக்கு நாணம் இல்லை என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படியே விட்டு ஒளி உடம்பு, இந்த உடம்பு அத்தனையும் வாய்ப்பு. ஆனா என்ன காரணம் அவளை கேட்கணும். ஏன் இப்படி இப்பேற்பட்ட தேகம், இப்படியேப்பட்ட ஒளி தேகத்தை அப்படியே தக தகன்னு மின்னுதுப்பா. அப்படியே ஆயிரத்து மாட்டு தங்க மாட்டேன். தகிக்குது என்ன, இந்த வாய்ப்பு உனக்கு இருக்கடா மகனே. என் திருப்படி போச்சு, என்னை கேட்டா, நான் என்னை கேள், என்னை கேட்டா அருள் செய்யறவனா. அரி முருகா, உன்னை போல் நான் ஆக வேண்டும். அப்பப்பா, நான் பல கோடி ஜென்மம் பாடுபட்டேன் பிள்ளையே. மகனே, பல கோடி ஜென்மம் பாடுபட்ட அந்த வாய்ப்பு கிடைச்சேன். அப்பளை பாடுபட்டேன். எந்தெந்த மூலிகை எப்படி தூங்கணும், தூங்காமல் இருக்கணும், எந்திரிக்கணும், போகாம எல்லாம் செஞ்சேன். ஒரு மனிதனை வஞ்சிப்பது எந்தெந்த வகையில் மனிதனை வஞ்சிக்கும் என்பதை அறிந்து கொண்டடா. அதுக்கு பல கோடி ஜென்மம் எடுத்துல. ஒரு மனிதன் காம்பத்தால் அழிக்கிறான், கோபத்தால் அழிக்கிறான். அருசோ உணவு குலால் உணவு சாப்பிடும்போது அவனுக்கு ஜானமே இல்லடா, வைப்பு இல்லையாடா. இருக்கடா, அவன் கேட்க மாட்டான். அவன் கறி சாப்பிட சாப்பிட அறிவு மணிக்கு போட்டான். உயிர் கூட செய்ய செய்ய அறிவு மணிக்கு போ. அவனுக்கு மட்டும் ஞானம் கிடையாது. கேட்டான், அவனுக்கு பேசாதே, அவனுக்கு ஞானம் கிடையாது. அப்போ அவனுக்கு ஜென்மம் என்னை கேட்கட்டும். முருகா, நான் அந்த உயிர் கூட செய்ய சாப்பிட நான் பாவி, இந்த வாய்ப்பே இல்லை எனக்கு. கேட்டுப்பாரு என்ன கேட்டான். முருகா, உயிர் கூட சாப்பிட்ற தாயி, ஏன்னா அது முடியலப்பா. அந்த கொடுமையிலிருந்து விடுபட அருச்சின் கேட்ட என்ன கேட்கட்டும். அவன் ஓடிக்கிறேன், மதுபான சாப்பிட்ற குடிக்கிற என்ன படம். முருகா, குடிக்காரனுக்கு வாய்ப்பு இல்லையடா, அவனுக்கு வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா உயிர் கூட சேர்ந்து சாப்பிட்றான். கொன்றையை நகை உயிரகில் அந்த ராமன் பட்டம் சொல்லுவார். அப்படின்னா கவியாக கூட்டு கொடுத்தான், அப்புறம் கொடுத்தான். ஆக உயிர் கூட செய்தவன் புலால் உண்டவன். முருகா, என்னையா நான் உயிர் கூட செய்ய சாப்பிட்றேன்னு தாயி, இந்த வாய்ப்பு எனக்கு இந்த இதை கண்டு நான் வெறுக்கணுப்பா, அருள் செய்கிறேன். என்னையா தினம் குடிப்பழக்க என்ன, குடிப்பழக்க என்ன கொடுமைப்படுத்து பாயி, குடிக்க பாரு பாவி என்ன கொடுப்படுத்துறான். தினம் குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டிருக்கப்பா. என்னையா செய்வ பாய், அதையும் மறக்க செய்கிறேன். புலால் உண்டுவதை மறக்க செய்வேன். ஜீவத்தை உண்டப்பா உண்டாக்குவேன். குடிப்பழக்கம் இல்லாத செய்வேன். ஏப்பா அடிக்கடி கோபம் வருதேப்பா, அதையும் செய்வேன். கோபமும் இருக்காது. எல்லா சாபமும் ஒரு மனிதன் குடிக்கிறான்னு சொன்னால் பாவியவே. இப்போ விபோச்சன் மேலே என் திருவடி போய் புண்ணியவான் நான், முருக பெருமா நான் புண்ணியவான். முருகா, குடிப்பழக்கத்துக்கு விடுபட வேண்டும் அருள் செய்வன் கேள். நான் புலால் உண்ணாதிருக்க அருள் செய்யும் கேள். என்னை பேராசை உள்ளவனாக இருக்கிறேன் அருள் செய். எனக்கு கொனைக்கேடு உணர்த்த வேண்டும் முருகா. எனக்கு கொனைக்கேடு என்னென்ன இருக்கு எனக்கே தெரியலப்பா. எதிரார் குற்றம் போல் தம் குற்றம் காண்டி இருப்பின் தீதுண்டோ முன்னு இருக்கணும். அடுத்த கூட்டத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவே உன் கூட்டம் தெரிந்தால் அந்த ஆன்மாவுக்கு உயிருக்கு அமைச்சர் தீது உண்டா முன்னேறும். அது வல்லவும் சொல்லிட்டே போ. ஆக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.